இருந்தே கேள்வியை தொடங்குறேன். எதிர்கட்சி தலைவரா திரு எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை வீழ்த்தி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராகிவிட்டார், அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கோ? தமிழரசன் வணக்கம். அதாவது இதில் வந்து எந்த யாரையும் வீழ்த்த கிடையாது. அதே போன்று கட்சியில் எந்த ஒரு குழப்பமோ இழுபறியோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஊடகங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவாறு எங்கள் கட்சிக்குள்ளோ எங்கள் தொண்டர்களுக்குள்ளோ எந்த குழப்பங்கள் இல்லை. ஊடகங்கள் வேணுமே இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க, கட்சி வலுவா ஸ்திரமா இருந்தா வெள்ளிக்கிழமையே எதிர்கட்சி தலைவரை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. வெள்ளிக்கிழமையே உங்க கட்சி அலுவலகத்துல என்ன நடந்ததுன்னு தெரியும். மெரினால தலைவர்கள் நினைவிடங்கள்ல போய் மரியாதை செலுத்தும் போது அங்க கோஷ்டி பூசல் என்ன நடந்தது அப்படின்னதையும் பார்த்தோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த இடத்துல கட்சியினுடைய முதன்மையானவர் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இல்ல, திரு செல்லூர்ராஜ் தான் பூங்கத்து கொடுத்து கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரை எதிர்கட்சி தலைவரா அறிவிக்கும் போது அங்க இருக்கிறார். ஏன் ஒருங்கிணைப்பாளர் அந்த இடத்துல இல்ல? இவ்வளவையும் வச்சுதான ஊடகங்கள் இந்த விஷயங்களை பேசுது? இல்ல, அப்படி அல்ல. அதாவது இது வந்து ஒரு வாரிசு அடிப்படையிலே நடக்கின்ற ஒரு குடும்ப கட்சியாக இருந்தால் இன்னாருக்கு அடுத்தது இன்னார் தான், தலைவருக்கு அடுத்தது அவரது மகன், அவருக்கு அடுத்து அவரது மகன், இப்படி வரும். இதுல வந்து இது அன்கொஷனபிளா இருக்கும். அந்த லீடர்ஷிப்ப யாரும் எந்த கருத்துக்களையும் சொல்ல முடியாது. அந்த சுதந்திரம் எல்லாம் கிடையாது. அதை வந்து எல்லாரும் ஆமோதித்து தான் ஆக வேண்டும், அதை வந்து ஆதரித்து தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை அது போன்ற கட்சிகள் இருக்கும். ஆனா எங்களது இயக்கம் என்பது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தொண்டர் இயக்கம். இது ஒரு சுயம்பு இயக்கம்ங்க. வரலாறை பார்த்தால் உங்களுக்கு நன்றாக புரியும். அப்படி இருக்கின்ற காரணத்தினால் இது தொண்டர்களது உணர்வுகளுக்கு அவர்களது உரிமைகளுக்கு உரிய மரியாதை தருகின்ற இயக்கம். அதனால இங்க வந்து இன்னார் வந்து எதிர்கட்சி தலைவராக இன்னாரை நியமிக்கலாம்னு ஒரு சிலர் ஒரு கருத்தை சொல்றாங்க, இன்னும் சிலர் ஒரு கருத்தை சொல்றாங்க. அதனால அந்த கருத்துக்களுக்கெல்லாம் மதிப்பளித்து ஒவ்வொருவரும் அவர்களை பேச விட்டு அவர்களுடைய கருத்துக்களை பூரணமாக பூர்த்தியாக உள்வாங்கி அதிலே இருக்கின்ற சாதக பாதகங்கள் எல்லாம் அலசி அது எதனால் ஏற்றுக்கொள்ளலாம், எதனால் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையெல்லாம் அவர்களையே உணரச் செய்து இறுதியாக ஒரு தெளிவான முடிவு ஆனது எடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில தான் உங்க கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டப்பேரவை குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஏன் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கறது ஒரு பிரதானமான ஒரு கேள்வி. ஏன் அவர் அந்த இடத்துல இல்லாம போயிட்டார்? இல்ல, சில சலசலப்பு சலசலப்புக்கு பின்னாடிதான் கலகலப்பே உருவாகும். அதனால இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு முடிவாகத்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவரும் வந்து ஏற்றுக்கொண்டுதான் அங்கிருந்து விடைபெற்று சென்றார். வேற அவசரமான காரியம் இருந்ததால் எல்லாரும் இது விருப்பப்படுகிறார். வேட்பாளரா திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னின்று ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிகிறாரு. எதிர்கட்சி தலைவரா ஒரு கட்சியை வழிநடத்த போறீங்க சட்டப்பேரவையில, இதை விட முக்கியமான வேலை என்ன இருக்க போகுது? தமிழரசன், இது எங்களோட உட்கட்சி விவகாரம். நாங்கள் முடிவெடுத்தாகிவிட்டது. முடிவிற்கு பிறகுதான் அங்கிருந்து அவர் செல்கின்றார். அதை அறிவிக்கின்றது மட்டும்தான் பிறகு அறிவிக்கப்பட்டது. அதுவும் இல்லாம வெறும் எதிர்கட்சி தலைவர் அதை மட்டும்தான் இப்ப அறிவிச்சிருக்கோம். அதாவது சட்டமன்ற கட்சி தலைவரை மட்டும் அறிவிச்சிருக்கோம். இதற்கு பிறகு மற்ற பதவிகள் எல்லாம், துணைத் தலைவர் யாரு, கொறடா யாரு, இதெல்லாம் வந்து பிறகு அறிவிக்கப்படும். அதனால இதுல எந்த குழப்பம் இல்ல. அதனால அவர் அங்கிருந்து சில கருத்துக்கள் வந்து அவர் தரப்பிலையும், அதாவது இரு அணிகள், உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரும் ஆளுமைக்கு பிறகு இது தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற இயக்கம். சில தொண்டர்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக, எதிர்கட்சி வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அவர்களது கருத்துக்களுக்கும், அவர்கள் அந்த நிர்வாகிகளது கருத்திற்கும் ஒரு மதிப்பளிக்க வேண்டும். ஆகவே அவர்களது கருத்தும் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்களது தரப்பிலே இருந்து அந்த எந்த காரணத்தினால் அவரை முன்னிறுத்த வேண்டும் என்ற வாதங்களும் வலுவாக வைக்கப்பட்டது. இரண்டையும் எடுத்து ஆய்வு செய்து திறனாய்வு செய்துதான் தீர்க்கமாக ஒரு முடிவெடுக்கப்பட்டது. அதிமுகவில் யார் வேண்டுமானாலும், எந்த சாமானியன் வேண்டுமானாலும் முதலமைச்சராகலாம் சொல்றீங்க. ஆனா இருக்கிற ரெண்டு ஒருங்கிணைப்பாளர்கள் எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல இவ்வளவு இடுபறி இருக்கு. சரி, ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்படாம இபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு என்ன காரணமா இருக்கும்? ஏன் ஓபிஎஸ் வந்து எதிர்கட்சி தலைவரா வருவதற்கு எது தடையா இருந்தது?
அப்படி அல்ல, நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். அதாவது கருத்துக்கள் வந்து எல்லாருமே வந்து இவரை இருக்கலாம் அவரை நிறுத்தலாம் என்று கருத்துக்கள் இருந்து இல்லை என்ற பெரும் வேண்டாம் மாற்று ஒருவரை நிறுத்தலாம் என்ற கருத்துக்கள் கூட அங்கே முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது முக்கியமல்ல. கடந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு விஷயத்தை நாம பார்க்கணும். நம்ம வந்து இப்போ ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கும் எங்களுக்குமான வாக்கு வித்தியாசம் வெறும் 3 விழுக்காடு. கடந்த மாநிலங்களவை அதாவது மக்களவை தேர்தலிலே பார்த்தோம் என்று சொன்னால் 2019 திராவிட முன்னேற்ற கழகம் 32.7 விழுக்காடு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 18.4 விழுக்காடு. இரண்டு கட்சிகளுக்குமான விழுக்காடு வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 14.3 விழுக்காடு. ஆனால் இப்போது வந்து வெறும் 3 விழுக்காடு தான். இந்த முறை இந்த தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலிலே ஒதுக்கப்படுகிறாரா, நிறைய விஷயங்கள் அப்படிதான் செய்திகள் வெளிவருது. கட்சி முழுமையா திரு எடப்பாடி பழனிசாமி கைக்குள்ள போயிருச்சா அப்படிங்கறதா நேரடியான கேள்வி. சுருக்கம் கிடையாது இல்ல, தமிழரசன் இதெல்லாம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர், அதனால ஒதுக்கப்படுகின்ற பேச்சுக்கே இடமில்லை. அதே நேரத்திலே இந்த பதவிக்கு எதிர்கட்சி தலைவர் பதவிக்காகட்டும் முதலமைச்சர் பதவிக்காகட்டும் உங்களுக்கு தெரியும் அவரே தான் அறிவித்தார். ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தா அன்டிஸ்பியூட்டடா இவரே தான் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் அங்கே வந்து முதலமைச்சராக வந்திருப்பார். அதே போன்று எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்திலும் அவரே தான் வரணும் என்பதுதான் பெரும்பாலானவர்களினுடைய கருத்தாக இருந்தது. அவர் வந்து தமிழகம் முழுமையாக சுற்றுப்பயணம் செய்து கடந்த 4 ஆண்டுகளாக மக்கள் விரும்புகின்ற திட்டங்களை எல்லாம் கொடுத்து, அதாவது கற்பனை கட்டாத பல திட்டங்கள். இன்றைக்கு தமிழகம் வந்து இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு முதன்மை மாநிலமாக ஒரு தன்மானத்தோடு தலைநிமிர செய்த பெருமை அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு உண்டு. ஆகவே அதற்கான உரிய அங்கீகாரமாக இதை தர வேண்டும் என்று பெரும்பாலானவர்கள் விரும்பினார்கள். இதுதானே, அதாவது ஒரு ஜனநாயக ரீதியான கட்சிக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதுதானே, அதற்காக கருத்து வேறுபாடு என்ற நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. கருத்து வேறுபாடு உள்மட்டத்தில் இருக்கலாம், அது வெளி வரைக்கும் வந்து வெளியே சலசலப்பா மாறி ஒரு பூசலா மாறும்போது அது விவாதத்துக்குள்ளாகுது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் மகேஸ்வரி. மற்ற விருந்தினர்கள்ட்ட கருத்து கேட்டு நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வரேன். திரு குவேந்திரன், பூசலும் இல்லைங்க, பூசலே இல்லை. சரி, சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இப்போ கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ்ஐ விடுத்து